ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, April 3 திங்கக்கிழமை இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த 4 இம்பார்ட்டண்ட்டான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதை மட்டும் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF ஆட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு நோட்ஸ் எடுங்க, ஏன்னா எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரி எழுதிக்கோங்க. சமூக நீதிக்கான தேசிய மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்னா உள்ளே படிச்சுக்கோங்க, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அது மட்டும் போதும். ஸோ இந்த ஆர்டிகல் பார்த்திங்கன்னா டிபி சம்மந்தமாக இருக்குது. புதிய ஸ்கீம் என்னென்னா, புதிய குறுகிய கால காசநோய் தடுப்பு திட்டம் டிபி முக்து பஞ்சாயத்து இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா March 24. ஸோ டிபி தினம், அது ரிலேட்டடாக காசநோய் ஒழிப்பு நாளில் வாரணாசியில் நடந்த உலக காசநோய் தின விழாவில் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி பழைய நியூஸ்லேயே பார்த்துருப்போம். நிக்ஷய் மித்ரா அப்படிங்கிறது வந்துட்டு 10 லட்சம் காசநோயாளிகளை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உதவுவது. நிக்ஷய் போர்ட்டலுங்கிறது வந்துட்டு இணையதளம் வந்து டிபி சம்மந்தமாக உள்ளது. இதில் வந்து கவர் ஆகாதது பார்த்திங்கன்னா, புது பாயிண்ட் பார்த்திங்கன்னா பிடாகுலின் டிலமானிட், இந்த ரெண்டும் டிபி ரிலேட்டடான மருந்து. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் க்வெஸ்சன் கேட்கலாம், மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் டிபி பற்றி கேட்கலாம். அடுத்து இஸ்ரோவோட சாதனை என்ன அப்படின்னா, RLV ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கல், மீண்டும் பயன்படுத்தும் வகையிலான ராக்கெட்டை சோதனை பண்ணி வெற்றி கண்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ராக்கெட்டை லான்ச் பண்ண பிறகு அந்த லான்ச் வெஹிக்கல் வந்து திருப்பி யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான், அது ஒரு சிங்கிள் பர்பஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படி கிடையாது, லான்ச் பண்ண பிறகு திருப்பியும் அதே ராக்கெட்டை வந்துட்டு தரையிறக்கி அடுத்த டைமும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மல்டிப்புள் யூஸ் மாதிரி. ஸோ அதை வந்து இந்தியா சோதனை பண்ணி அதில் வெற்றி கண்டிருக்கு. ரோலிங் ஆகுது பாருங்க. அடுத்து தமிழகத்தில் தென்மண்டல கவுன்சில் கூட்டம். ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ ஜோனல் கவுன்சில்னு இருக்கும், மண்டல கவுன்சில் கூட்டம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பில் மத்திய மாநில அரசு உறவுகள் சம்மந்தமாக நீங்கள் வந்து சமச்சீர் புக்கில் படிச்சிருப்பீங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் 5 முறை நடைபெற்றிருக்கு, 6வது முறையை தமிழகத்தில் இதை நடத்துறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க, முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுவரைக்கும் 5 டைம் நடத்திருக்கு தமிழ்நாட்டில், 6th டைம் நடத்துறதுக்கும் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து சவுத்து, மொத்தம் வந்து ஜோனல் கவுன்சிலே வந்துட்டு 5 இருக்கும், நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டுன்னு. இதில் சவுத்து ஜோனுக்குள்ளது தான் தமிழகம் பங்கு இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நடத்துறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்துட்டு ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் கேட்கலாம் இந்த க்வெஸ்சன். அதேமாதிரி ஜோனல் கவுன்சில் மண்டல கவுன்சில் கூட்டத்தை பற்றி புக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இன்றைக்குள்ள நியூஸில் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டியது. ஸோ இதை நோட்ஸ் எடுக்க 5 நிமிஷம் தான் ஆகும், எடுத்திங்கன்னா உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுவீங்க, கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த PDF லிங்க் பண்ணுறேன், அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.